Hi friends, now we are the Arduino tutorial. In this part, we will see the Rhine sensor Arduino board kuda interface pannalam. So normally na vandu ungalku moisture sensor eppadi Arduino board kuda interface pandradhengaradha pathi solli koduthiruken. Same working principle da angeyum work aagudhu. Rendu ku enna difference ingaradha solli koduthuren. First moisture sensor enna pannum kettingana idhula vandu rendu end irukum, rendu electrode irukum. Indha rendu electrode me namakku vandu water ku place aana mattum dhaan namakku vandu out kidaikum. So Rhine sensor la porathum edha oru end la oru side edhaachum fix aana water edhaachna mattum bodhu namakku out kidachirum. Innoru main difference enna appdi kettingana idhu vandu நம்ம மண்ணு சாயிலுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரைன் சென்சார் வந்து ஒன்லி வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்கும், மற்றபடி எந்த ஈரப்பதத்தையும் எடுத்துக்காது. மாய்ஸ்டர் சென்சார் நம்ம வந்து ஈரமான மண் அந்த இதுக்குள்ளெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு மண் வந்து ஈரமாக இருக்கா இல்லையாங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதான், ரெண்டுக்கான சேம் கோடும் அதுதான். நான் கோடு இந்த பார்ட்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. இந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மட்டும் நான் ஒரு ஆடியோவில் கோடு ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற மாய்ஸ்டர் சென்சார் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்தா உங்களுக்கு அதில் கோடும் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே சேம் தான். ஸோ இப்போ நான் வந்து ரைன் சென்சாரை வந்து எப்படி ஆடியோ போர்டு கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு எல்லா சென்சார் மாதிரி இதிலேயே மூணு எண்டு இருக்கும். ஸோ நான் வந்து ஜம்பர் வச்சு நான் மூணு எண்டு மூணு இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து 5 வோல்ட் கொடுக்கக்கூடிய இது விசிசி இருக்கும், அதை 5 வோல்ட்டில் கொடுத்துக்கோங்க ரைன் சென்சார். ஸோ கிரவுண்ட் எடுத்து நம்ம கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ நான் இப்போ ஒயர் தான் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லா சென்சார்லையுமே ரெண்டு பின் இருக்கும், அதாவது டிஜிட்டல் ஆர்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அனலாக் ஆர்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு டிஜிட்டல் அனலாக்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ விசிசி எடுத்து நான் அர்டினோ போர்டுடைய 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கிரவுண்ட் எடுத்து நான் அர்டினோ போர்டுடைய கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த எல்இடியில் பவர் வந்தவொடனே இந்த எல்இடி பிளிங்க் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் டிஜிட்டலுங்கிற பின்னை நான் வந்து அர்டினோவில் கோட் பண்ணிட்டுக்கு ரெண்டாவது பின், அதாவது நம்ம டிஜிட்டல் பின் 0 to 13 pins இருக்கும். அந்த 0 to 13 pins நான் வந்து செகண்ட் பின்னை இன்புட்டாக எடுத்துருக்கேன். ஸோ நம்ம இன்புட் ரைன் சென்சாருங்கிறது இன்புட் டிவைஸ். ஸோ நான் செகண்ட் பின்னில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு அவுட்புட்டாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எல்இடி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு ரைன் வாட்டர் அலர்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ நம்ம ஃபியூச்சரில் வந்து பஸ்ஸர்ஸ் அலர்ட் அடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து மெசேஜ் போகிற மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இது கூட எல்லாமே இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். நான் நம்மளுடைய அர்டினோ டியூட்டோரியல் எல்லாமே தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்டாக உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் எல்இடி எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 13th pin அவுட்புட்டாக எடுத்திருக்கேன். ஸோ 13th pin எல்இடிக்கு 2 எண்டு இருக்கும். ஸோ எல்இடிக்கு 2 எண்டில் 1 எண்டு ஹைட்டாக இருக்க எண்டு பாசிட்டிவ், ஷார்ட்டாக இருக்க எண்டு நெகட்டிவ். ஸோ நம்ம ஹைட்டாக இருக்க எண்டை வந்து நாம் வந்து எந்த பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோமோ அந்த பின்னில் கொடுத்துக்கணும், ஷார்ட்டாக இருக்க எண்டை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ 13 pin நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். 13 pin கோட் பண்ணியிருக்கேன், அதனால் 13 pin கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 5th pin அவுட்புட்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா 5th pin தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நான் பாசிட்டிவாக 13 pin நெகட்டிவ் கிரவுண்ட்லையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் வாட்டர் வச்சு இது பண்ணி பார்ப்போம். ஸோ கொஞ்சம் நான் வாட்டர் வந்து இது பண்ணுறேன், சென்சாரில் இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பிளிங்க் ஆகிறது தெரியும். ஸோ பவர் வந்து நான் ஒரு கேபிள் மூலமாக லேப்டாப்பில் இருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பேட்டரி வச்சும் எடுத்துக்கலாம், இதை வச்சும் எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் பட்டதும் எனக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம ப்ராஜெக்ட் அவுட்புட். இப்போ அந்த வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு நம்ம வந்து எல்இடி வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இதில் வாட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகும். இதான் ரைன் சென்சார். நீங்கள் இது வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னா ரைன் வந்துச்சா இல்லையாங்கிற அலர்ட் எடுக்கிறதுக்கும், வேறு ஏதாவது இது வரணும் அப்படின்னாலும் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வாட்டர் இது பண்ணோடனே எனக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகுது. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கலுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.